குருமருத்தந்தை ஜே மரிய அமலராஜ் அவர்கள் வாசித்து வழங்கி, குண்டு வெடிப்பில் படுகொலை செய்யோராம் தேதி 2019 அன்று கிறிஸ்துவ மக்கள் அனைவரும் இயேசு பெருமானின் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருந்த புனிதமிகு திருநாளர் குண்டு வெடிப்பு சம்பவமானது அந்நாட்டு மக்களை மட்டுமல்ல ஆழ்த்தியுள்ளது. மத தீவிரவாத சக்திகளின் காட்டு மிராண்டித்தனமான இச்செயலால் தேவாலயங்கள், தங்கும் விடுதிகள் மற்றும் மக்கள் கூடும் பொது இடங்கள் என ஏறக்குறைய 9 இடங்களில் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலுக்கு ஆண்கள், பெண்கள், முதியோர், இளையோர், சிறார்கள் மற்றும் குழந்தைகள் என உள்நாட்டவரும் அயல் நாட்டவருமாக தாக்குதலுக்கு காரணமான மத தீவிரவாத சக்திகளை மிக கடுமையான வார்த்தைகளால் வன்மையாக கண்டிக்கின்றோம். மனித உயிர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. அதுபோல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். கடந்த 1 மணி நேரமாக நாங்கள் அனைவரும் இந்த உயர்மறை மாவட்டத்தின் கத்தோலிக்க குடும்பமாக இருந்து இலங்கையிலே நடத்தப்பட்ட ஒரு கொடூரமான குண்டு வெடிப்பின் மூலமாக இறந்த 265 ஆன்மாக்களுக்காக ஜெபித்தோம். இறுதியிலே மௌன கண்டன ஊர்வலத்தை நாங்கள் நடத்தினோம். அதன் மூலமாக எங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற தாக்கத்தையும் துன்பமான சூழ்நிலையையும் எடுத்து கூறினோம். சமயத்திலே நாங்கள் சுட்டி காட்டி கொள்ள விரும்புவது என்னவென்றால், இறந்த ஆன்மாக்களுக்கு ஜெபிப்பது, அதே சமயத்திலே மதவாத சக்திகளுக்கு, தீய சக்திகளுக்கு எந்த வகையிலும் ஒரு சமுதாயத்தில் இடம் கொடுக்கக்கூடாது. அதற்காக எல்லா அரசுகளும், எல்லா நாடுகளும், எல்லா சமூக உறுப்புகளும் ஒன்றாக இணைந்து போராட வேண்டும் என்பதையும் நாங்கள் இங்கு பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம். அத்தகைய உணர்வு ஏற்பட வேண்டுமென்றால் நாம் அனைவரும் ஒரே கடவுளின் பிள்ளைகள். நம்புகின்ற மதம் வேறுபட்டதாக இருக்கும், பேசுகின்ற மொழி வேறதாக இருக்கும், கலாச்சாரம் வேறுபட்டதாக இருக்கும், எந்த சூழ்நிலையிலும் இதற்காக நம்மையே அழித்து கொள்வது கடவுள் தந்த சிறப்பான கொடை உயிர். அந்த உயிரை எடுப்பதற்கு எந்த மதவாத சக்திகளுக்கும் உரிமை கிடையாது. அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை இச்சமயத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம்.